வணக்கம். இன்று நாம் மல்லிகைப்பூ பற்றி பார்க்க போகிறோம். நாம் தலையில் அழகிற்காகவும் வாசனைக்காகவும் சூடிக்கொள்வோம். ஆனால் இவை உடலில் தோன்றும் எண்ணற்ற நோய்களை தீர்க்கும் ஆற்றல் வாய்ந்தது. பழங்காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் இந்த மல்லிகைப்பூவை ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். மல்லிகை பூக்களை 10 எண்ணிக்கையில் எடுத்து நீர் விட்டு கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து குடித்து வர வயிற்றுப்புண்கள் குடல் புண்கள் நாளடைவில் குணமாகும். மல்லிகை பூவை நிழலில் காய வைத்து அதை பொடியாக்கி வெந்நீரில் கலந்து குடித்து வர சிறுநீர் கடுப்பு சிறுநீர் பாதையில் ஏற்படும் எரிச்சல் போன்றவை குணமாகும். மேலும் சிறுநீரக கற்கள் படிப்படியாக கரைந்து போகும். பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கட்டி கொண்டால் மல்லிகை பூவை அரைத்து அதை மார்பகங்களில் பற்று போட்டால் உடனே பால் கரைந்து வெளியேற்றும். வலியும் குறைந்துவிடும். மல்லிகைப்பூ தேநீர் குடித்து வர குடல் புழுக்கள் வெளியேறிவிடும். மல்லிகை மொட்டுக்களை எடுத்து புண்கள் காயம்பட்ட இடங்கள் கொப்பளங்கள் வீக்கங்கள் போன்றவற்றிற்கு அரைத்து பூசினால் குணமடையும். பெண்களுக்கு கருப்பை பிரச்சனைகள் கருப்பை வலுப்புறவும் மல்லிகை பொடியை தேனில் குளித்து சாப்பிடலாம். மாதவிடாய் சீராக வருவதற்கும் மல்லிகைப்பூ உதவும். மல்லிகை பூக்களை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை பனங்கற்கண்டுடன் பருகி வந்தால் கண்களில் ஏற்படும் சதை வளர்ச்சி குறைந்து படிப்படியாக பார்வை தெரிய ஆரம்பிக்கும் என ஆயுர்வேத நிபுணர்கள் கூறுகின்றனர். மல்லிகை பூக்களை நிழலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கும், புத்துணர்வு பெறும். மல்லிகை எண்ணெய் தழும்புகள் புண் அரிப்பு சரும அலர்ஜிக்கு தடவினால் குணமாகும். மல்லிகை பூவை தலையில் வைத்துக் கொண்டால் மன அழுத்தம் குறையும், உடல் சூட்டை தணிக்கும். மன அழுத்தத்தால் வரக்கூடிய தூக்கமின்மை பிரச்சனை இருப்பவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தை பெறுவதற்கு மல்லிகை உதவும். நன்றி.